முதல்ல பூ வெண்ணி புடி, உன் பொண்டாட்டி உன் கைக்கு முத்து கொடுக்கட்டும், அப்பவாது பூ மலருதான்னு பாப்போம். என்ன சொல்றான் ஏங்க? டேய், நீங்களா தூக்க போறீங்கடா? குடும் பேபி. ஏங்க, என்கிட்ட உண்மையான அன்பு இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க குடுக்கிற கிஸ்ல பூ மலருதான்னு பாப்போம். யாரு முத்தம் கொடுத்தாலும் இந்த பூ மலராது, இது அதுவே மலர்ந்தாதான் உண்டு. நீங்க எல்லாம் தூக்க போறீங்கடா பைத்தியங்களா. எப்படிங்க உண்மையான காதல் இருந்தா இந்த உலகத்தையே பூக்க வைக்கலாம் பேபி. பாத்தியா, நாங்க சொன்ன மாதிரியே பூ மலர்ந்துருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது, பொண்டாட்டிக்கு தான் புருஷன் மேல உண்மையான அன்பு இருக்கு, புருஷனுக்கு இல்ல. அது நீங்க இப்படி மிரட்டி எல்லாம் பண்றதுனால ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. சூப்பர். என்னையா முகத்துல மாட்ட வேண்டியதே இப்படி தலையில மாட்டி வச்சிருக்க? தலையில இருக்கிற வீக்கத்தை மூடி மறைக்கத்தாமா? கரண்ட் சிச்சுவேஷனை நான் யூஸ் பண்ணிட்டேன் வீரசிங்கம். இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கம்மா. ரொம்ப வாய் பேசாத, அப்புறம் வாயிலேயே குத்துவ. அதுக்கு ஒரு மாஸ்க் போட வேண்டியது இருக்கும், பரவாயில்லையா? தல சொல்லுங்க. சத்யாவும் பிரபுவும் அங்கேயா இருக்காங்க? ஆஹா, இல்லாத இங்க பாத்துட்டேன், அவங்க வரல. இல்லையா? சரி சரி, நீ மண்டபத்துக்கு கிளம்பி வா. வேற வழியே இல்ல, போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அண்ணி,
எதுக்கு நீ தேவையில்லாம போலீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுக்கணும்? இல்ல தம்பி, எனக்கு என்னவோ தப்பா படுது. நம்ம போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிடலாம். அம்மா, வீட்ல இருந்தவங்க எப்படிமா காணாம போவாங்க? அவங்களாதான் எங்கயாவது வெளியில போயிருப்பாங்க. மருமக வேற ஒரு லூஸ். நமக்கு சஸ்பென்ஸ் குடுக்கறோம்னு சொல்லிதான் இந்த மாதிரி ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பண்ணிருப்பா. கரெக்டா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற நேரத்துல அவங்க சொன்ன சீஃப் கெஸ்டோட வந்து நிப்பா. நீ வேணா பாரு. அத புரிஞ்சுக்காம நீ விளையாட்டு விஷயத்த சீரியஸ் ஆக்காத. போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் வேணாம். இல்லடி, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஷோ அம்மா, நீ பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லம்மா. நீ வேணா பாரு, நான் சொன்ன மாதிரிதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்கும். அது வரைக்கும் நீ டென்ஷன் ஆகாம கொஞ்சம் அமைதியா இருமா. சித்தப்பா, என்ன இப்படி ஆயிடுச்சு? அனிமா, சூப்பர்மா, எப்படியோ பேசி சமாளிச்சு போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுக்க விடாம பண்ணிட்டேன். ஆனா யார் கடத்துனாங்கன்னே தெரியலையே. யார் கடத்துனா நமக்கு என்னம்மா? நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுல்ல, இனி ஃபங்க்ஷன் நடக்காது. நமக்கு அது போதுமா? டடா, டாஸ்க் நம்பர் 2. ஏங்க, ஃபங்க்ஷனுக்கு வேற லேட் ஆகுதுங்க. எல்லாரும் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இனியன் ராசத்து கூட வந்திருப்பாங்க. எப்படியா நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்? அது உன் கையில தான் இருக்கு தமிழ். பேபி, என் கையிலயா? என் கையில என்ன இருக்கு? அந்த பாஸ் சொல்றத டக்கு டக்குன்னு முஸ்டா கிளம்பி போய்கினே இருக்கலாம். நீ தான் சொதப்பிங்கன்னு டைத்த வேஸ்ட் பண்ணிருக்கிற. ஆமா, நீங்க இங்கே செட்டில் ஆயிடுங்க போல இருக்கு. வேலையா தானே இருக்கு தமிழ் பேபி. என்ன அது? என்ன புருஷன் பொண்ணாடி தனியா ஏதோ பேசிட்டே இருக்கீங்க? வாங்க இங்க. நீங்க சொல்றதை இவங்க ரெண்டு பேருமே கேட்க மாட்டேங்கறாங்க. போட்றவா, டேய் சும்மா போட்றவா போட்றவான்னு கேட்டு சாகடிக்கிறது பதிலா என்ன ஒரேடியா போட்றா? முடியல. அத நீ சொல்ல கூடாதுடா. என்னோட பாஸ் தான் சொல்லணும். வாயா பேசுற. பாய்ஸ், அவங்க ரெண்டு பேரையும் கூட்டி வந்து இங்க உட்கார வைங்க. தாகமா இருக்கு, ஒரு ஜூஸ் கிடைக்குமா? அமைதியா இரு. ஒழுங்காவே பண்ண மாட்டேங்கிறான். இல்ல பாஸ், இந்த வாட்டி டாஸ்க ஒழுங்கா பண்ணி வின் பண்ணிரோம். நீங்க சீக்கிரம் டாஸ்க் என்னன்னு சொல்லுங்க. ரெண்டாவது டாஸ்க் என்னன்னா, நீங்க ரெண்டு பேரும் எதிர் எதிர் திசையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த மாதிரி உட்காந்து 2 நிமிஷம் கண் சிமிட்டாம பார்க்கணும். அப்படி 2 நிமிஷம் முடியறதுக்குள்ள யாராவது கண்ணை சிமிட்டிட்டா, முதல்ல யார் கண் சிமிட்டுறாங்களோ அவங்க கால் மேல கண்ணை சிமிட்டாதவங்க ஏறி நின்னுக்கணும். கண்ணை சிமிட்டினவங்க கைய பின்னாடி கட்டிக்கிட்டு அவங்கள அப்படியே தூக்கிக்கிட்டு போய் 8 போடணும். இதான் டாஸ்க். என்னது 8 போடணுமா? இங்க எப்படிங்க 8 போடுறது? ஹே பாய்ஸ், லைட்ஸ் ஆன். என்ன இது, ஆர்டிஓ ஆபீஸ்ல 8 போட்டிருக்க மாதிரியே போட்டிருக்கானுங்க. இத பத்தி டவுட் கேட்டா இவன் வேற போட்டுருவான்னு கேப்பான். எதுக்கு வம்பு? எல்லாத்தையும் சைலண்டா உட்கார்ந்து வாட்ச் பண்ணுவோம். என்னங்க அவனுங்க? ஏங்க, இந்த டாஸ்க் எனக்கு ரொம்ப ஈஸி, நான் எப்படியும் பண்ணிடுவேன். ஆனா உங்களுக்கு தாங்க ரொம்ப கஷ்டம். ஆமா, என்ன எப்படி தூக்கிட்டு நீங்க 8 போடுவீங்க? என்ன, நீங்க தூக்கிடுவீங்களா? நீ ஜெயிச்சா பாகலாம்.
ரெண்டாவது டாஸ்க் ஆரம்பிக்கலாம். கண்ணை சுமிட்டாம பார்த்து நிறுறான். கால் மேல கால் வச்சு சுத்தினா செம்ம ரொமான்டிக்கா இருக்குமே. கண்டிப்பா இதை மிஸ் பண்ணிட கூடாது. என்ன பண்ணலாம்? பாஸ் கண் சுமிட்டிட்டான் பாஸ். ரெண்டாவது டாஸ்க்ல அந்த பொண்ணு தான் வின் பண்ணிருக்கு. இல்ல 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 நான் இது சீட்டிங். நம்ம KMK.com சட்டப்படி புருஷன் தான் பொண்டாட்டிய தூக்கிக்கிட்டு எட்டு போடணும். ஏங்க நான் அதை ஒத்துக்க மாட்டேங்க. இவங்க நெச்சிட்டிங் பண்ணிட்டாங்க. நானால தான் கண்ணை சிமிட்டிட்டேன். பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னீங்கன்னா அப்புறம் எட்டுக்கு பதிலா பதினாறு போட சொல்லுவேன். என்னது பதினாறா? இது என்ன போங்கா இருக்கு? ஆமா இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும். ஒழுங்கா தோல்வியை ஒத்துக்கிட்டு உங்க பொண்டாட்டிய தூக்கிட்டு எட்டு போடுங்க. யோசியாத அவன் பேபி, நம்ம இதை முஷ்டி சீரமா போனும். என்ன வீம்பு புடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு? போட்டுவா. மாப்பிள யோசிக்காம சிஸ்டரை தூக்கி சுத்துறா. நான் ஒரு உயிர் பிரச்சனையில இருக்கேன்டா.
மாலையை காணோம். வாங்கடா வாங்க. வணக்கம்மா. வாங்கப்பா. வாடா. வாங்க. இன்னும் யாரு வர? உட்காரு. 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொண்ணு மாப்பிள்ள எங்க காணோம்? கூப்பிடு கதிர அவங்க ரெண்டு பேரையும். சத்யாவும் மாப்பிள்ளையும் எங்க கதிர்? சம்பந்தி வாங்கம்மா. வாங்க சம்பந்தி. அவங்க ரெண்டு பேரும் இங்கதான் பக்கத்துல போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. நீங்க உட்காருங்க. 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 ஏன் வந்தீங்க? மாப்பிள என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லத்த, ஏன் லேட்டா வந்தீங்கன்னு கேட்க வந்தேன். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீங்க வேற. போங்க போங்க மாப்பிள்ள. என்ன சம்பந்தி, என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல சம்பந்தி. இருக்கிற பிரச்சனை பத்தாதான்னு இப்ப நீங்க கேட்டீங்கல்ல. சம்பந்தி, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். உங்க முகமே சரியில்லை. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சம்மதி, பிளீஸ். கோயில்ல அர்ச்சனையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தேன். பிரபுவையும் சத்யாவையும் காணோம். போன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, என்ன சம்மதி சொல்றீங்க? ஐயோ, நீங்க பதட்டப்படாதீங்க, நிச்சயமா அவங்க வந்துருவாங்க. அனிதா, வந்திருக்கிற குப்பத்து கோஷ்டிய போய் ஏதாவது சொல்லி கலைப்படுமா? இப்ப பாருங்க சித்தப்பா. இந்நேரம் அவங்க வந்திருந்தா கேக் வெட்டி கொண்டாடி இருக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க வர மாதிரி தெரியல. சாப்பாடு வேற எல்லாம் வேஸ்டா போக போகுது. அம்மா, இன்னும் எதுக்குமா இவங்க எல்லாரும் இருக்காங்க? கிஃப்ட வாங்கிட்டு அனுப்பிவிடு. உன் பையனும் மருமகளும் வர மாதிரியே தெரியலையே. ஏண்டி, எதுக்கடி லூசு தனமா சத்தம் போட்டுட்டு இருக்க? நான் சரியா தாம பேசிட்டு இருக்கேன். உன் குப்பத்து மருமகளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனல்ல, அதான் அவ உன்னை அசிங்கப்படுத்தணுனே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் வர போறது இல்ல. நாம இந்த மண்டபத்துல இருந்து என்ன பண்ண போறோம்? எல்லாரும் கிளம்ப வேண்டியதானே. சித்தப்பா, இன்னும் இங்க நின்னு என்ன பண்ண போறீங்க? கிளம்புங்க, வாங்க போலாம். ஆமாமா, பொண்ணு மாப்பிள வரமாட்டாங்க. நீங்க கொண்டு வந்த கிஃப்ட் எல்லாம் இங்கே வச்சுட்டு எல்லாம் கிளம்பி போங்க. போங்க போங்க. இல்ல, உட்காருங்க. யாரும் போகாதீங்க. என் மகன் மேலையும் மருமக மேலையும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க நிச்சயமா வந்துருவாங்க. தயவு செஞ்சு உட்காருங்க. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. இனிமேல வர போறாங்க. மணி இப்ப அஞ்சு தாண்டி ஆகுது. 6 மணிக்கு தாண்டி நல்ல நேரம். அதுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. என் மருமகையை நான் அவமானப்படுத்தவே மாட்டான்.
நீங்க நீங்க உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க சம்பந்தி அவங்க ரெண்டு பேரும் இங்க தான் பக்கத்துல போய் இருக்காங்க இப்ப வந்துருவாங்க நீங்க உட்காருங்க உட்காருங்க என் மருமக மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அவே நான் அவமானப்படுத்தவே மாட்டான் அனிமா என்னமா என்ன நடந்துச்சுனே தெரியாம உங்க அம்மா ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க இப்படியே நம்பி உட்கார்ந்து அசிங்கப்படட்டும் அப்பதான் அந்த அரும மருமக மேல என் அம்மாவுக்கு கோபம் வரும் இன்னும் அரை மணி நேரம் இல்ல ஆறு நாள் ஆனாலும் அவங்க வரவே மாட்டாங்க ஐயோ பாஸ் அடுத்த டாஸ்க் என்னன்னு சொல்லுங்க பாஸ் உங்க ரெண்டு பேருக்குள்ள யார் பலசாலின்னு பார்க்க போறோம் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் டேபிள்ல உட்கார வைங்க முடியாதுடா வர மாட்டேன் வர மாட்டீங்களா பாஸ் ஓட்ற வா மாப்ளே எந்த கேள்வியும் கேட்காம அந்த பாஸ் சொல்றதை செய்யேண்டா டேய் அத எப்பற பண்ண முடியும் டாஸ்க்ல தோத்து போய்ட்டா என்ன பண்ணனும்னே சொல்லாமே டாஸ்க் ஆரம்பிக்கறாங்க தோத்து போனா என்ன பண்ணு முதல்ல சொல்லட்டும் அதுக்கு அப்புறம் பண்றத பத்தி நான் யோசிக்கிறேன் நாங்க சொல்றத மட்டும் பண்ணுங்க. எங்களை எதிர்த்து எதுவுமே கேட்க கூடாது. அப்படி கேட்டா தண்டனை கடுமையா இருக்கும். இந்த டாஸ்க்ல மட்டும் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தண்டனை என்னன்னு சொல்லுவோம். அதே அப்படி அது போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவோம். என்ன சொல்றீங்க? ஏன் அவள் பேபி இந்த போட்டியில தோத்துறவன் பயமா? யாருக்கு? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் பாக்ஸர்ன்றது நீங்க மறந்துட்டீங்களா எப்படி நிச்சயமா நான் தான் வின் பண்ண போறேன் நான் ஜெயிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கஷ்டமான பனிஷ்மென்ட் கொடுத்துற போறாங்க தான் நான் ஃபீல் பண்றேன் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ஓ அந்த பயம் ஒண்ணுவானா நான் பாத்துறேன் போட்டி சீக்கிரம் முடிப்போம் டைம் ஆயின இருக்குல வா ஏங்க வா அவள் பேபி வா போட்டி ஆரம்பிக்கலாம் நான் சொல்ல நான் தான் ஜெய் பண்ணு ஏங்க இப்ப அவனுங்க உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்கன்னே தெரியலையே இந்த ரவுண்ட்ல வின் பண்ணவங்களுக்கு தான் தண்டனை என்ன போகா இருக்கே அது எப்படி ஜெயிச்சவனுக்கு தண்டனை கொடுப்பீங்க
நீங்களா சேர்ந்து நியாயமா பாக்குறீங்க சீட்டிங் பண்றானுங்க எனக்கு தெரியாது பா இந்த kmk.com எப்பவும் யாரையுமே ஏமாத்தாது இந்த ரவுண்ட்ல நாங்க ஏன் வின் பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கறோம்ன்றதுக்கு எங்க கிட்ட சரியான காரணம் இருக்கும் என்னங்க காரணம் சொல்லுங்க பாப்போம் இந்த டாஸ்க்ல புருஷன் பொண்டாட்டிக்கு விட்டு கொடுக்கறானா இல்ல பொண்டாட்டி புருஷனுக்கு விட்டு கொடுக்கறாளான்னு நாங்க பாத்தோம் ஆனா நீ பொண்டாட்டிக்கு விட்டு கொடுக்காம இத ஜெயிக்கணும்ங்கிறதுக்காக முயற்சி எடுத்து நீ ஜெயிச்சிருக்க அதனால உனக்கு தான் தண்டனை இதெல்லாம் அநியாயம் நீ பண்ணது மட்டும் என்னவா அநியாயம் தான் கொஞ்சம் கூட பொண்டாட்டிக்கு விட்டு கொடுக்கணும்ங்கற நினைப்பே வரலல உனக்கு வரலல சரி தண்டனை என்ன சொல்லுங்க செய்றேன் வேற வழி சைக்கிள்ல ரவுண்ட் அடிக்கணும் சைக்கிள்ல ரவுண்ட் அடிக்கணுமா இவ்ளோதானா அசால்ட்ட ஓட்டிட்டு வந்துருவேன் எத்தனை ரவுண்ட் அடிக்கணும் எங்க சைக்கிள் சைக்கிள்ல உங்க பொண்டாட்டிய உட்கார வச்சிட்டு ரொமான்ஸா சைக்கிள் ஓட்டணும் அது எப்படிங்க ரொமான்ஸா சைக்கிள் ஓட்டிறது அத நாங்க சொல்லுவோம் இத பார் பின்னாடி கேரியர்ல உட்கார வைக்க கூடாது முன்னாடி உட்கார வச்சு அப்படியே அலைக்கா ஓட்டணும் நோட் தி பாயிண்ட் அத மட்டும் பண்ணல உன்னை ஓட விட்டுறோம் பாத்துக்கோ ஐயோ அப்படியா எப்படி ரொமான்ஸா ஓட்டிறதுன்னு எக்ஸாம்பிள்க்கு உங்க பாஸ் ஏச்சு ஓட்டி காட்டுங்க பாப்போம் சம்ம பேட்டர் ஏய் உன் பிளான் எனக்கு தெரிஞ்சிடுச்சுடா என்ன அந்த சைக்கிளை ஓட்ட வச்சு அந்த சைக்கிளை உடைச்சிட்டா நீ இந்த டாஸ்க் பண்ணாம தப்பிச்சலாம் நினைக்கிற அதானே எப்படி பாஸ் எப்படி கிடைச்சு பாத்தீங்களா சாரி பாஸ் சாரி 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 பாஸ் உணர்ச்சி வசப்படுத்தேன் ஏய் ஆமா நாங்க உங்களை கடத்திட்டு வந்திருக்கோமா இல்ல நீங்க எங்களை கடத்திட்டு வந்திருக்கீங்களா இங்க பார் இங்க நாங்க சொல்றத மட்டும் தான் நீங்க கேட்கணும் நீங்க சொல்றதை எல்லாம் நாங்க கேட்க மாட்டோம் ஒழுங்கா டாஸ்க் ஆரம்பி ஐயோ அதெல்லாம் அவள் பேபிக்கு செட் ஆகாது ரொம்ப கஷ்டம் ஏங்க இதுல என்னங்க கஷ்டம் இப்ப என்ன சைக்கிள் தான ஓட்டணும் அசால்ட்ட ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் வாங்க 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 அவர் மூஞ்சில ரொமான்ஸ் இல்லையே போட்றவா டேய் பொறுடா வெயிட் பண்றா வாங்க வாங்க பாஸ் அந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது பாஸ் இதை இப்படியே விட்டா வேலை ஆகாது வேலைய காட்டிட வேண்டியதுதான் நீங்க டாஸ்க்ல தோத்துட்டீங்க அதனால உங்களுக்கு மரண தண்டனை முடிவாயிடுச்சு பிரபு எழுந்துட்டு போங்க ஐயோ பாஸ் எனக்காக என் புருஷனை இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் பாஸ் இவ்வளவு பார்த்தா பாவமா இருக்கு பாஸ் இந்த ஒரு தடவை கருணை காட்டலாமா அப்படியே சொல்றேன் சரி சூப்பர் புருஷன் மேல கருணை காட்டணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு நீ உன் புருஷனை முன்னால உட்கார வச்சு ரொமான்ஸா சைக்கிள் ஓட்டணும் உன்னால முடியுமா பண்ற பண்ற உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் ஆனா நீயும் அதுல தோத்துட்டீனா உங்க ரெண்டு பேருக்கும் மரண தண்டனை நிச்சயம் ஐயோ இல்ல பாஸ் ஓகே பாஸ் ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த சாலையில சைக்கிள் ஓட்ட முடியாது கொஞ்சம் Dress change க்கு ஓகே சொன்னா ஆமா லைட்ஸ் ஆஃப்
கிட்டப்பா அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி சத்யாவையும் பிரபுவையும் யார் கடத்துனாங்கன்னு கேட்டிங்களா? இல்லம்மா, நான் தான் சொன்னல. யார் கடத்துனா நமக்கு என்ன? எப்படியோ நாம நினைச்ச மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வரவேடாம பண்ணிட்டாங்கல. அப்படி நினைக்காதீங்க சித்தப்பா. ஒருவேளை அவங்க திடீர்னு வந்து நின்னுட்டாங்கன்னா என்ன பண்றது? உடனே அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு விசாரிங்க. ஏய் இறா. ஆ சொல்லுங்க பாஸ். அவங்க எங்க இருக்காங்கன்னு ஏதாவது தெரிஞ்சதா? ஆ தெரிஞ்சிருச்சு பாஸ். நாங்க ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நாங்க பார்த்ததும் ஃபோன் பண்றோம். பணத்தை ரெடியா வைங்க. யோ, பணத்தை பத்திலாம் கவலை வேண்டாம். அதெல்லாம் ரெடியா இருக்கு. நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. அவங்க இந்த மண்டபத்துக்கு வரவே கூடாது. நாங்க பாத்துக்குறோம். வச்சறேன் பாஸ். சித்தப்பா என்ன சொன்னாங்க? அவங்கள எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சான். அங்க தான் அவங்க போயிட்டு இருக்கானங்களா? ரெண்டு பேரும் இங்க வரவிடாம நான் பாத்துக்கறேன்னு சொல்றேன். நாலாவது டாஸ்க ஆரம்பிக்க போறோம். இவன் உடம்பட்டானும் போல இருக்கே. என்னது அடுத்த டாஸ்கா? பாஸ், நீங்க டாஸ்க்னு சொன்னது இவன் அதிர்ச்சி ஆவறான். பேசாம இவனை போட்றவா? வெயிட் பண்ணு. ஏ குள்ளபூதம், எனக்கு ஒரு சந்தேகம். இவங்க ரெண்டு பேர் தான் டாஸ்க்ல கலந்துக்கிறாங்க. அதுக்கு நீயே ஷாக் ஆயிட்டே இருக்க. ஏங்க, போன டாஸ்க்லயே சைக்கிளை என் மேல விட்டு வாழ்க்கைய ஆரம்பிக்காத என்ன வாழா விட்டியா ஆக்கிட்டீங்க? அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நீ பயப்படுற அளவுக்கு இந்த டாஸ்க்ல எதுவுமே நடக்காது. இது வரைக்கும் நீங்க கல்யாணம் ஆகியும் மொரட்டு சிங்கிளா தான் வாழ்றீங்க. அதனால இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் நைட்டா? ஐ, இது நல்ல டாஸ்க் இது. ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? எல்லாத்துக்கும் லிமிட் இருக்குங்க. ஓவரா பண்றானுங்க. இந்த மாதிரி டாஸ்க்லாம் எங்களால பண்ண முடியாது. இதுதான் எங்களோட முக்கியமான டாஸ்க். இதை நீங்க பண்ணீங்கன்னா நாங்க உங்களை விட்டுருவோம். இல்லன்னா கொலை பண்ணிடுவோம். உங்க விருப்பம் தான். என்ன சொல்றீங்க? அவள் பேபி கொலை பண்ணிடுவாங்கிறாங்க. அவள் பேபி இதுதான் கடைசி டாஸ்க்னு சொல்றாங்க. சம பண்ணிடுவோமே. ஏங்க, என்னங்க நீங்க? நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுங்க. உன்னாண்ட பேசி பிரயோஜனம் இல்ல. பாஸ், இந்த டாஸ்க்கு நாங்க ரெடி. லைட்ஸ் ஆன். இதுவும் ஒரு டிராமா மாதிரி தான். நாங்க உங்க ரெண்டு பேரோட அன்யோன்யத்தை பார்க்கணும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன செய்யணும்? பொண்டாட்டி புருஷன் கிட்ட போடணும். புருஷன் பொண்டாட்டி கிட்ட போடணும். ஏங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. ஹேய், பாஸ் சொல்றத ஒழுங்கா செய். எதுத்தெல்லாம் பேசக்கூடாது. பாய்ஸ், லைட்ஸ் ஆஃப். நீங்க என்ன பண்ணணும்னு பேப்பர்ல இருக்கு, நீங்க அதை அப்படியே பண்ணணும். Ready, action!
என்ன விருப்பம் தெரியல. நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது, ஆனா நமக்குள்ள எந்த பந்தமும் நடக்கல. உன் மனசுல இருக்க காரணம் புரியுது, ஆனா அதே காரணமா வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை வருஷம் தான் ஏத்துக்காம இருக்க போறீங்க? புருஷன் பொண்டாட்டின்றது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மட்டும் இல்லை, நம்மளை சுத்தி ஒரு சமூகம் இருக்கு. கல்யாணம் ஆகி மூணாவது மாசத்துல இருந்து என்ன ஏதாவது விசேஷம் இருக்கான்னு கேட்கறாங்க, அதுக்கு என்னால பதிலே சொல்ல முடியலங்க. நமக்குள்ள எதுவுமே நடக்கலன்னு நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா மத்தவங்க எனக்கு ஏதோ குறை இருக்குன்னு என் காது படையே பேசுறாங்க. சில பேர் உன்னைய தப்பா பேசுறாங்க, அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசுல இருக்க பழைய நினைப்பெல்லாம் சீக்கிரம் மறந்துட்டு என்னை எவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க முடியுமோ ஏத்துக்கும். இதத்தாமல் விபி நான் உன்னாண்டு பேசணும்னு நினைச்சேன். ஊர் ஆயிரம் பேசுங்க, நீங்க அதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களோட நிலைமை எனக்கு புரிது, ஆனா பழச மறக்கிறதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. புரியுதுங்க. நீ உன் மனசு மாதிரி ஏத்துக்கிற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன், ஏன்னா எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும். நீ என்ன எனக்கு உயிர். இது வெறும் பாஸ் இல்ல, நம்ம பப்ளி மாஸ். பப்ளி மாஸா? புரியலையா? அட வாதம். நான் போட்டு போதும், கழட்டிடலாம்.